இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். ஒரு 2-3 வீக்ஸ் பேக் சென்னையிலேருந்து ஒரு பிரஸ்காரங்க எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, கலஞ்சம், அதான் இயக்குனர் கலஞ்சம் சீமான்ஸ் கூட இருப்பார் இல்லையா, அவர் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லி எல்லா பக்கமும் சொல்லிட்டு இருக்கார் மேடம் அப்படியான்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், இல்லை சார், அது கல்யாணம் ஆயிடுச்சா, நான் ஏன் சார் உட்காந்து சீமாண்ட சண்டை போட்டு கிடக்கிறேன், நான் என் புருஷன் என் குழந்தைங்கன்னு பார்த்துட்டு நான் வாழ மாட்டேன்னா, அந்த கல்யாணம் வாழ்க்கையே டோட்டலா நாசம் பண்ணி வச்சு என் பேர்லாம் நாசம் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு தான் நான் உட்காந்து கோர்ட்ல போராடிட்டு இருக்கேன். அதை விட வந்து பூந்தோட்டம்ன்ற படத்துல வந்து கலஞ்சியம் சார் தான் வந்து இயக்குனரா இருந்தாரு. சோ நான் அந்த படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போது நான் அவர் தேவியானிக்கு எப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு நான் என் கண்ணால பாத்திருக்கேன். சோ அவரை கொஞ்சம் அடக்கி வாசிச்சுக்க சொல்லுங்க, எனக்கு ஏதோ எதுவும் தெரிய வராதுன்னு நினைச்சிட்டு போய் எல்லா பக்கமும் எதையும் சொல்லிட்டு, அப்புறம் சீமானுக்கு இதே மாதிரிதான், நான் இதே மாதிரி என்னை பத்தி அவதூறா எல்லா பக்கம் பேசிட்டு இருக்காங்கன்ற கோவத்துலதான் எல்லாம் ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் சாத்தினேன். அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை மீண்டும் வந்துடாம அப்படின்னு சொல்லி அமிச்சு, அப்புறம் சீமானோட ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ்க்கும் சொல்லி அமிச்சேன். சீமா நினைச்சிட்டு இருக்காராம் எனக்கு கல்யாணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா சீமானுக்கு தான் ப்ராப்ளம், சீமானுக்கு கூட வாழ்ந்த பொண்ணு வந்து பக்கா திருநெல்வேலி பொண்ணு, அவங்க அம்மா இல்லங்கை, அந்த பொண்ணு பிள்ளைமார் சமுதாயத்து பொண்ணு அப்படின்றது எல்லாம் தெரிஞ்சா கூட கட்சிக்காரங்க வந்து கர்நாடகா கோட்டிடுவோம் கர்நாடகா கோட்டிடுவோம்னு சொன்னா அப்படியே கண்டுக்காம அப்படியே உக்காந்துருந்தாரு. காளியம்மாளுக்கு சீமான் என் கூட என்ன பண்ணிருக்காருன்னே தெரியாது. அதை உட்காந்து அப்படியே உட்காந்து கெட்ட கெட்ட வார்த்தைங்களை உட்காந்து நீ திட்டி கொச்ச கொச்சையா பண்ணிட்டு இருக்கும் போது எப்படியா போட்டுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா கைத்தட்டின்னு உட்காந்துட்டு இருந்தாரு. கட்சிக்காரங்க சொன்னாங்க, திராவிட கட்சிகள் கிட்ட காசு வாங்கிட்டு குலைக்கிற நாய் விஜயலட்சுமின்னு சொன்னா கூட அப்படியே சும்மா இருந்தாரு. பாரதிய ஜனதா ஃபண்டிங் பண்ணிதான் விஜயலட்சுமி இதெல்லாம் பண்ணிக்குதுன்னு சொன்னாங்க, அப்ப கூட சும்மா இருந்தாரு. இந்த மாதிரி சென்னை விடுறதுக்கு முன்னாடி நாங்க கதர் கதர்னு கதற போது கூட எப்படியா நாசமா போட்டுன்னு சும்மா இருந்தாரு. இந்த மாதிரி எங்க வந்து தான் வந்து முன்னாடி வந்து பேசணுமோ அங்கெல்லாம் பேச மாட்டாரு, எங்க தேவையில்லையோ அங்கெல்லாம் இந்த மாதிரி எதையா பேசிட்டு அது வரலாறுல இருக்குது, அது வந்து பிசிக்ஸ்ல இருக்குது கெமிஸ்ட்ரியில இருக்குதுன்னு சொல்லி தேவையில்லாம இந்த மாதிரி துப்பெல்லாம் வாங்கிக்குவாரு. நீங்க நான் அதான் சொல்றதுக்கு வந்து இந்த வீடியோ போட்டுட்டு இருந்தேன். சீமான் சார் வந்து சொல்லிட்டு இருந்தாருப்பா, ஸ்டாலின் சாருக்கு வந்து என்னைய பார்த்தா பொறாம, நான் எதுவும் ஜெயிச்சிடணும்னு அவருக்கு வந்து அந்த அந்த பொறாமல்ல இந்த மாதிரிலாம் எங்களை தாக்கிட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஜனநாயக ரீதியா வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு இவ்வளவு ஒரு கதையை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்கோர்ஸ் விடுங்க, அதாவது இயக்குநர்களுக்கு தான் வந்து நடிகர்களுக்கே சொல்லி தருவாங்க எப்படி நடிக்கணும்னு சொல்லிட்டு, அதுல வேற இவரு வந்து ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் எல்லாம் பண்ணுவாரா, அதனால இவருக்கு ஒரு வாட்டி போய் தலைவரை பார்த்துட்டு வந்துட்டு தானே இவ்வளவு இத்தனை வருஷமா கதை சொல்லி நிறைய ஏமாத்திட்டு இருக்காரு. சோ இவருக்கு சொல்லியா கொடுக்கணும். சோ எனக்கு எனக்கு சிரிப்பு வந்துட்டு இருந்துச்சுன்னா, இவங்களே ரொம்ப ஃபேமஸ் நாம் தமிழர் கட்சி தான் எல்லார பத்தியும் அவதூறா பேசுறது, எல்லார பத்தியும் தப்பு தப்பா பேசுறது. ஒன்னும் இல்ல, ஒண்ணுமே இல்ல, ரஜினி சார் பாவோ ஒரே வாட்டிதான் எனக்கு போன்ல பேசினாங்க, அதுவும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு உடனே எப்படி இருக்கு விஜயலட்சுமின்னு கேட்டாங்க, அவ்வளவுதான். அந்த பேசினதுக்கு வந்து என்னையும் ரஜினி சரியும் கொச்ச கொச்சையா எப்படி நாம் தமிழர் கட்சிக்காரங்க வெளிநாட்டுல இருந்து கொடுத்துருக்காங்க மெசேஜஸ்னா, அந்த மெசேஜ படிச்சு பார்த்தா காமிச்சா வந்து ரஜினி சார் ரொம்ப நொந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் படிச்சு காட்டினதே கிடையாது. ஒன்னும் இல்ல, தமிழ்நாடு பிரஸ் கிட்ட கொண்டாந்து அதை காமிச்சிட்டு கொஞ்சம் மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணுங்களேன், நாம் தமிழர் கட்சி எப்படி பெண்களை வந்து கொச்ச கொச்சையா வந்து பேசி எல்லாரையும் வந்து கொத்து கொத்து விட்டு அசிங்கப்படுத்துவாங்க பாருங்க சீமானுக்காகன்னு பண்ணோம்னா, சீமானோட கட்சி வந்து இந்த எலெக்ஷன் இல்ல ஜென்மத்துல இந்த எலெக்ஷனும் தமிழ்நாட்டில் வர முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து சொந்த கூட வாழ்ந்த பொண்ண கட்சிக்காரங்க அவமானப்படுத்த போது, ஏன் போன வாரம் திமுக காரங்க சொல்லிட்டு இருந்தாங்களே நீ தொட்டன விடுறதுக்கு நாங்க ஒன்னும் விஜயலட்சுமி கிடையாதுன்னு சொல்லிட்டு, அப்ப கூட ஒரு ஆம்பளே முன்னு வந்து ஆமாடா நான் வாழ்ந்திருக்கேன்டா அவ கூட, இப்ப என்ன யாரு இனிமேல் அவளை பத்தி பேசாதீங்கன்னு, அது என்னோட பர்சனல் நான் பாத்துக்கிறேன்னு இது வரைக்கும் ஒரு ஆம்பளையா வந்து முன்னாடி பேசுனதே கிடையாது. இன்னைக்கு பாருங்களேன், நான் சிங்கம், நான் புலி, என்னை போட்டுருவீங்களாடா உள்ள, அப்படி இப்படின்னு ஒரே சவால் விட்டுருக்கிறார். இந்த சவாலை என் விஷயத்துல விட்டுருந்தாருன்னா எல்லாரும் மதிச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அதான் நான் இன்னைக்கு வந்து சொல்லணும்னு நினைச்சிட்டேன். சீமான் சார் நினைச்சுன்னுக்கிறாரா ஈரோடு எலெக்ஷன் எல்லாம் வின் பண்ணி இன்னும் முதலமைச்சர் வேற ஆவாருன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரா? சீமான் சாருக்கு தெரியும், அவரு உள்ள சிறையில உட்காந்து 1-2-3-4 நின்றுட்டு இருக்கும் போது அவர் நல்லபடியா வெளியில வரணும்னு சொல்லிட்டு மன்சோர் சாப்பிட்ட பொண்ணுனா அவருக்காக வெளியில வந்த உடனே ஏன் வாழ்க்கையிலே தூக்கி மண்ணவாரி அள்ளி போட்டுட்டு போயிட்டாரு. இன்னைக்கு என்ன வரும், திமுக எனக்கு இவங்க என்ன பண்ணாங்களோ அதுதான் திமுக இவங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு தனக்கு கஷ்டம் போது வெளியில வந்து சொல்ல தெரியுதான், அவங்க எங்களை தாக்குறாங்க, அவங்களுக்கு எம்எல்ஏ பொறாம, ஏன்
ஸ்டாலின் சார்க்கு ஐயோ சீமான் மேல பொறாமன்னு சொல்ல தெரியும் சீமானுக்கு. அப்போ விஜயலட்சுமிக்கு ஏன் மேல ஏன் சீமானுக்கு பொறாம, விஜயலட்சுமினா எனக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு தமிழ்நாட்டில் வாழ விட வேண்டியதுன்னு அதனை ஒரு வேலையா பண்ணி ஓட்டி விட்டாங்க கர்நாடகாக்கு. இன்னைக்கு நான் சொன்னு நினைச்சிட்டு இருந்தேன் சீமானுக்கு, சீமான் சார் நான் இங்க கதறிட்டு இருக்கும் போது, நான் இங்க கண்ணீர் போட்டுட்டு இருக்கும் போது, நான் இங்க துடிச்சிட்டு இருக்கும் போது நீங்க எந்த எலெக்ஷனும் ஜெயிக்க முடியாது சார். கயல்வெளியோட பிரார்த்தனை எல்லாம் உங்களை ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா பெண் சாபத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டது இல்ல இல்லையா? உங்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்கறவங்க தான் யாரும் கூடயே கிடையாது. நான் ஒருத்தி இருந்தேன், நானும் போயிட்டேன். பெண் சாபம்ன்றது தலைமலை தலைமுறைக்கே அடிக்கும். அதுவும் நான் பாவம், நான் எந்த தப்பும் பண்ணாத உங்களை உங்க கட்சிக்காரங்களாம் சேர்ந்து தேவையான்ற பட்டம் கொடுத்தாங்க இல்லையா, அதுக்குதான் இந்த உருவபொம்மை எரிக்கிறது பத்து வச்சு காட்டுறதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்ப நடந்துட்டு இருக்குது. இப்போ சொல்லிக்கிறேன், நீங்க எலெக்ஷன்ஸ் நீங்க இன்னும் இன்னும் போகவே இல்ல, ரிசல்ட்ஸ் எல்லாம் இன்னும் நீங்க எக்ஸ்பெக்டே பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிக்கிறேன், இந்த ஜென்மத்துல நீங்க தலை எடுக்கவே மாட்டீங்கன்னா என்னை எப்படி தமிழ்நாட்டுல வாழ விடாம தூக்கி என்னோட கனவுலங்கள்லாம் தூக்கி மண்ணவாளி போட்டு அமிச்சிங்களோ கர்நாடகாக்கு, அதேதான் உங்களுக்கு திமுக கிட்ட நடக்கும். ஓகேயா? இன்னைக்கு திமுக உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்களா? அப்படியா உங்களோட இதெல்லாம் பார்க்க முடியாம உங்க நாம் தமிழர் கட்சி பசங்க எல்லாம் உட்கார்ந்து ஒரே அடிக்கிறாங்களா? நீங்க சொல்ல வேண்டியதான், மக்கள் எல்லாம் நம்பிட வேண்டியதான். ஓகேயா? சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சீமன் அவர்களுக்கு மீண்டும் இந்த வீடியோல சொல்லிக்கிறேன்னு உங்களுக்காக ரொம்ப நேர்மையா வந்து நல்லா இருக்கணும்னு நினைச்ச குடும்பத்தை தூக்கி கதற கதற கர்நாடகால போட்டீங்க இல்லையா, அதுக்குதான் இந்த ஈரோடு எலெக்ஷன்லாம் உங்களுக்கு எந்த நல்லதும் ஆகாது, வரக்கூடிய எந்த நல்ல நாட்களும் உங்களுக்கு எந்த நல்லதும் ஆகாது. நீங்க வீணா நீங்க ரொம்ப கஷ்டமா பட்டுக்காதீங்க. நீங்க என்ன பண்ணாலும் எல்லாம் வேஸ்டா ஒரு நாள் அப்படியே தண்ணியில தான் போகும். ஓகேயா? சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.